பைரேட்ஸ் ஆஃப் தி கரீபியன் படத்தின் ஆறாவது பாகத்துல மீண்டும் கேப்டன் ஜாக் ஸ்பாரோவா கலக்க நடிகர் ஜானி டெப்புக்கு 2500 கோடி ரூபாய் சம்பளமா தர டிஸ்னி நிறுவனம் தயாரா இருக்கிறத ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அவங்களே தூக்கிட்டு இப்ப அவங்களே திருப்பி ஆஃபர் பண்றாங்களே, இதுக்கு பின்னாடி இருக்கிற கதை என்னன்னு பாக்கலாமா? பிரபல ஹாலிவுட் நடிகர் ஜானி டெப், இவருக்கு அறிமுகமே தேவையில்லைங்க. அந்த அளவுக்கு ஆல் வேர்ல்ட் ரசிகர்கள் மனசுல கேப்டன் ஜாக் ஸ்பாரோவா வாழ்ந்துகிட்டு இருக்காரு டெப். ஆனா பைரேட்ஸ் ஆஃப் தி கரீபியன் படத்தோட ஆறாவது பாகத்துல இருந்து டெப்ப தூக்குனது அவருக்கும் சரி அவரது ரசிகர்களுக்கும் சரி மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. எதுக்குப்பா திடீர்னு டெப்ப தூக்குனாங்கன்னு பார்த்தா, அதுக்கு காரணமா இருந்தது ஜானி டெப்போட முன்னாள் மனைவி ஆம்பர் ஹெர்ட் தான். தனது திருமண வாழ்க்கையின் போது தன்னுடைய கணவர் அடிச்சு கொடுமைப்படுத்தினதா ஆம்பர் ஹெர்ட் எழுதின கட்டுரை பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. அதன் காரணமா தான் டெஃப ஓரக்கட்டுச்சு டிஸ்னி நிறுவனம். காரணம், அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் குடும்ப வன்முறை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய குற்றமா பார்க்கப்படுது. படவாய்ப்புகள் பறிபோயி பேரும் டேமேஜ் ஆனதால டென்ஷன் ஆன ஜானி ஆம்பர் மேல மான நஷ்ட வழக்கு போட ஒட்டுமொத்த உலகமும் இவங்க வழக்க லைவ்ல பார்த்து உச்சு கொட்டுச்சு. வழக்கு நடந்துகிட்டு இருக்கப்பவே ஜானி டெஃப்க்கு ஆதரவு ஒரு பக்கம் பெருக, இறுதி தீர்ப்பும் அவருக்கு சாதகமா தான் வந்துச்சு. எங்க, நீங்க யார வேணா கேப்டன் ஜாக் ஸ்பாரோவா போடுங்க, ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் காலகாலத்துக்கும் கேப்டன் ஜாக் ஸ்பாரோனா அது ஜானி டெப்பு தான் சொல்லிட்டு அவங்களோட ரசிகர்கள் ஒரு பக்கம் கொடி பிடிக்க, இப்போ வேற வழியே இல்லாம இறங்கி வந்திருக்கு டிஸ்னி நிறுவனம். இப்போ டிஸ்னி அவங்களோட ஆஃபரை சொல்லிட்டாங்க, ஆனா இத ஜானி டெப் ஒத்துப்பாரா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் எழுந்திருக்கு. மீண்டும் திரையில ஜாக் ஸ்பாரோவா தரிசனம் கொடுப்பாரா ஜானி டெப் அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்துதான் பாக்கணும்.